எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொழில் ஒழியா. பார்ட் ஒன்ல மலைக்கு அடிவாரத்துலேருந்து குடைவரை கோயிலை பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மலைக்கு மேலே ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டடி கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழீஸ்வரம். இந்த கோயிலோட மிகச்சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலோட முன்னோடியான கோயில். இதுதான் இந்த கோயிலை பார்த்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலே கட்டியிருக்காங்க. இந்த பாறையிலேருந்து பார்த்தா நம்ம இந்த கோயிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை நல்லாவே பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இந்த கோயிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு செவ்வகமாகவும் அதுக்கப்புறம் சதுர அமைப்பிலும் அதுக்கு மேலே வட்டமாகவும் இந்த விமானத்தை அமைச்சிருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக அழகாக இருக்குல்ல. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நார்த் தமிழகம் கிராமத்தில் இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு சுமார் 20 கிலோமீட்டரும் திருச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஜயாலய சோழீஸ்வரம் இப்போ கட்டின கோயில், அப்போ கட்டின கோயில் சொல்லியிருப்பாங்க. இந்த கோயில் தான் ஆரம்ப காலத்தில் கட்டின ஒரு கற்கோயிலாகும். அதுவும் கல்லடுக்கி கட்டின கோயிலில் ஒரு முதன்மையான கோயில். 7ஆம் நூற்றாண்டில் வந்து கிட்டத்தட்ட மகாபலிபுரம் கடற்கரை கோயில் மற்றும் காஞ்சிபுரம் கல்யாண சபதி ஈக்குவலாக வந்து அப்போவே 7ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில். ஆனால் சோழர்கள் கட்டினதாக வந்து ஒரு பொய்யான ஒரு கூற்று இருக்குது. இது எப்போ கட்டியிருக்காங்கன்னா, பல்லவர்கள் பேரரசாக இருக்கும்போது அவங்களுக்கு கீழே வந்து சிற்றரசாக இருந்த முத்திரைகள் மன்னருங்கிற ஒரு வம்சாவளியில் வந்த விடல்வெடி பள்ளியில சாத்தன் பூதியம் சொல்லியிருப்பாங்க. அவரோட தமிழ் பெயர் வந்து இளங்கோவதி மாறன். அவரோட கோயிலை தான் வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து விஜயாலய சோழீஸ்வரம்னு விளங்குறதுக்கு ஒரு காரணம் வந்து, இந்த பாறையில் வந்து ஒரு பாண்டிய காலத்து கல்வெட்டு ஒன்று இருக்குது. அதன் மூலயமா தான் இதை விஜயாலய சோழீஸ்வரம்னு சொல்கிறாங்களே தவிர ஆதாரபூர்வமான இது இதில் இல்லை. ஏன்னா வந்து சோழர்கள் வந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் வந்து இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூரை இப்போ பிடிக்கிறாங்க. முத்திரைகள்கிட்டருந்து போரிட்டு கைப்பிடிக்கிறாங்க. அதனால் வந்து 7ஆம் நூற்றாண்டுங்கிறனால 7ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே முத்திரைகளோட ஆட்சி இருக்கிறதுனால இது வந்து நமக்கு அழுத்தபூர்வமாக வந்து பல்லவர்கள் அல்லது முத்திரைகளோட கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகள் மட்டும்தான் இருக்குது. இந்த கோயிலை நீங்கள் தூரத்தேருந்து பார்த்துருந்தா கூட தெரியாது அந்தளவுக்கு மேலே தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியல. இந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எந்த ஒரு பாதையும் கூடவே அமைக்கவே கிடையாது. அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்க கல்கள் எல்லாமே வந்துட்டு உடஞ்சி சதுரி கிடக்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. பெருசாக பராமரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போது இங்கெல்லாம் சுண்ணாம்பு கலவைகள், ஒரு கல்லுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்க மாதிரி தெரியுது. மேபி இந்த காலத்தில் நிறைய சேதங்கள் இருக்கிறதுனால இதை சரி பண்ணுறதுக்காக மேபி இதை வந்துட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுண்ணாம்பு வச்சு சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கற்றளி கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கலவையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சான்றாக பார்த்தீங்கன்னாக்க இந்த இருக்குது பாருங்களேன், இந்த இடம்தான். இந்த இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்களேன், கல்லை வந்துட்டு ஒன்றன் மேலே ஒன்றா அடுக்கி தான் வச்சுருக்காங்க. இதில் எந்த கலவையோ எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோட வாயிலில் இருக்கோம். இந்த வாயிலே பாருங்களேன் எவ்வளோ குட்டியோண்டாக இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த காலத்து ராஜாங்க போன இடத்துல இப்போ நானும் போயிட்டுருக்கேன். நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. காலங்காலமாக அழியாமல் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோயில் உருவாகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு சின்னோண்டு கோயில் பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. இந்த காலத்தில் நம்ம என்னென்னோ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த காலத்தில் அப்படி எதுவுமே இல்லாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்களேன் ஒரே அளவில் எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே இந்த இருக்க அந்த சிற்பம் பாருங்களேன், குட்டியோண்டு எவ்வளோ குட்டியோண்டாக இருக்குது. அந்த குட்டியோண்டாக இருக்கிறதுல முகம் மாதிரியான சிற்பங்கள் உருவாக்கியிருக்காங்க. கோயிலோட முன்பகுதிக்கு வந்தாச்சு. ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் காவலுக்காக இருக்காங்க. அதோட இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களில் இந்த சிவன் கோயிலும் ஒன்று. பார்த்தீங்கன்னா இந்த சிலையில் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த சிலையில் பாருங்கள், இந்த சிலையில் இது பார்த்தீங்கன்னா துவாரபாலகரோட ஒரு பெரிய கதையாது, அது என்ன கட்டை, அதை வச்சு பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா துவாரபாலகரோட ஒரு நூல் மாதிரி அதை போட்டு அதில் சின்ன சின்னதாக இந்த இடத்துலலாம் மணிகள் வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா நமக்கு யாருனா வந்தாங்கன்னா மணி அடித்து நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, லைக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துவாரபாலகரோட இடத்துல வந்துட்டு இருக்குது.
துவார பாலகரோட அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் முதக்கொண்டு எந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த கோயிலுக்குள்ள இருக்க மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் இருக்காங்க. இந்த சிவபெருமான் இருக்க இந்த கருவறை வெளியில இருந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், ஆனா உண்மையாவே அது ஸ்கொயர் ஷேப்ல கிடையாது. வெளியில ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடிய நாலு தூண், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வட்ட வடிவுல இருக்கக்கூடிய கருவறையா தான் இருக்கு. அதுக்கடுத்து ஆறு அரை தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தூண்களை நேர் வரிசையா வச்சு அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா சிவபெருமான வச்சிருக்காங்க. நான் இப்போ இங்கே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுக்கு மேலே வந்துட்டு சிவபெருமானை வந்துட்டு என்னால் எடுக்க முடியல, ஏன்னா இங்கே வந்துட்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்களா. ஸோ என்னால் அதுக்கு மேலே ஜூம் பண்ணி எடுக்க முடியல. இங்கே இருக்க சுவர்களில் நிறைய ஓவியங்கள் இருக்கதா சொன்னாங்க. நான் ஜூம் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தோ கொஞ்சம் லைட் லைட்டாக தான் தெரியவே செய்து, தோ தெரியுது பார்த்தீங்களா. இதே மாதிரி நிறைய மேலே ஓவியங்கள் இருக்குது, ஆனால் நம்மளால் பூட்டு போட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு பார்க்க முடியல. நம்ம சிவபெருமானோட நேர் ஆப்போசிட்டில் நந்தி பெருமான் அமைச்சிருக்காங்க. லைக் பெரிய கோயிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த நந்தியோட ஒரு பக்க தலையில் இருக்க அந்த கொம்பு வந்துட்டு உடஞ்சிருக்கு. இங்க பாருங்களேன், இந்த நந்தியை சுத்தி நாலு தூண்கள் வச்சிருக்காங்க, ஆனா இதுக்கு மேல எந்த ஒரு மேற்கூரையுமே வைக்கல. இந்த தூண்ல பாத்தீங்கன்னாக்க, ஐ மீன் இந்த கல்லுல பாத்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்ல வந்துட்டு ஒன்னு இருக்கு, ஆனா இதுக்கு மேல இருந்த மேற்கூரை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கோயிலை சுத்தி மொத்தம் ஆறு துணை கோயில்கள் இப்ப நம்மளால பார்க்க முடியும். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா எட்டு துணை கோயில்கள் வந்துட்டு இருந்திருக்கு. அதாவது எட்டு தெய்வங்களுக்காக தனித்தனியாக சின்ன சின்னதாக கோயில்கள் அமைச்சிருக்காங்க. ஆனால் அதில் ரெண்டு கோயில்கள் வந்துட்டு சிதைவடைஞ்சிருச்சு, மீதி ஆறு கோயில்கள் மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். அதை தவிர இங்கே இருந்த கோயில்களில், இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில்களில் இருந்த தெய்வங்கள் அத்தனையும் இங்கே நிறைய பேர் வந்து திருடி போயிடுறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இதுக்குள்ளே இருந்த தெய்வங்கள் அத்தனையும் புதுக்கோட்டை மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க அந்த கோயிலோட துணை கோயிலோட அந்த விமானத்தை பாருங்களேன், அது மேலே இருக்க அந்த விமானம் சிதைவடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுதா. இதுக்கு நேராக அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த துணை கோயிலை பாருங்களேன், இதோட விமானம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். இதே ஒத்து தான் எல்லா துணை கோயில்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு குடைவரை கோயில்கள் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு கோயில்களும் இதுக்கு நியர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய மலையிலேயே குடஞ்சி அமைச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எது பார்க்க போகிறோனாக்க இந்த முத்தீஸ்வரர் கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முத்தீஸ்வரர் கோயிலோட ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட நந்தி பெருமான் அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து ரெண்டு துவார பாலகர்களை வச்சுருக்காங்க. இந்த நந்தி பெருமானோட ஒரு பக்க கொம்புமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி தான் இருக்குது. இந்த ரெண்டு துவார பாலகர்களுக்கு அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிவனை வந்து வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் உள்ள இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த சிவனை வந்துட்டு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம ரெண்டாவது அடுக்கக்கூடிய குடைவரை கோயில தான் பார்க்க போறோம். இந்த குடைவரை கோயில் பார்த்தீங்கன்னா பழியலி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த பழியலி ஈஸ்வரம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா சாத்தன் பழியலின்றவரால் கட்டப்பட்டதால் இது பழியலி ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. மொதல் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சமண குகைகளாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சைவத்தவர்கள் அவங்களோட கோயிலாக மாற்றி, அதாவது ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக இங்கே ஒரு ஆவுடை இருக்குது. இதன் பின்னால் வைணவர்கள் அவங்களோட கோயிலாக மாற்றி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு சாட்சியாக இங்கே 12 ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விஷ்ணு சிலைகள் இருக்கு. இங்க வெளியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமிகளோட சிலைகள் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க சுவாமியோட பேர் தெரியல, அது ஏதோ ஒரு முழவர் போல. அதுக்கடுத்த சப்த கன்னிகள் இருக்காங்க, இங்கே ரெண்டு துவார பாலகர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கதும் வந்துட்டு சப்த கன்னிகள் தான், அங்கே மூணு இங்கே நாலு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஒன்று வராகியம்மன் அது மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சு, மித்த சுவாமிகள் பேர்லாம் தெரியல நமக்கு.
இந்த கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்களேன், ஃபுல்லாகவே யானைகளாலேயே மட்டுமே உருவாக்கியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செவ்வகமாக இருக்கக்கூடிய கல், அதுக்கு மேலே உருளையாக இருக்கக்கூடிய ஒரு கல்லை மேலே வச்சு அதுக்கப்புறமா இந்த கோயிலை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், இங்கே எவ்வளோ யானைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்றோட ஒன்று அவ்வளோ வித்தியாசமாக, லைக் ஹைப்ரிட் மாதிரியே இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகர யாளி, ஆடும் சிங்கமும் கலந்தது. அடுத்து சிம்ம யாளி, அது சிங்கம்தான் ஃபுல்லாகவே, அது நல்லாவே பார்த்தா தெரியுது. அதுக்கடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி ஃபோர்த் ஒன்னும் நமக்கு தெரியல, ஏன்னா அதோட தலையை பாருங்களேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, யானை ப்ளஸ் சிங்கம்னு நினைக்கிறேன். அதுக்கு இது நாலுமே பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசமாக அழகாக சொல்லவே முடியல வார்த்தையால் அப்படி இருக்குது. இந்த யானைகளே, இந்த மூணு யானைகள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ஃப்ரண்ட் ஷேப்பு, அதுக்கப்புறம் அது திரும்பினா அது என்ன மாதிரி இருக்குன்னு அந்த தும்பிக்கை வந்துட்டு இந்த இடத்துல செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா அது ஓடுனா என்ன மாதிரி இருக்கும், அதோட சைட் ஃபேஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதுக்கு அடுத்த ஃபேஸ், அதுக்கு அடுத்து நேராக இருக்கக்கூடிய ஃபேஸ்னு வந்துட்டு இதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க யானைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதில் வித்தியாசமாக இருக்கிறது இல்லாமல் பார்க்க எல்லாமே எப்படின்னா ஹைப்ரிட் மாதிரி தான் இருக்குது. ஹைப்ரிட்னா நம்ம இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு உயிரினத்தோட இன்னொரு உயிரினத்தை கலந்து புதுசாக உருவாக்குறாங்களே அந்த மாதிரி. இதில் இன்னொரு ஆச்சரியமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு யானை வந்துட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு கண், மூக்கு, வாய் அதெல்லாம் வச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய இந்த பிடரி. அது இதோட அந்த ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சைடு இருக்கக்கூடியதில் வந்துட்டு நல்லா தெளிவாகவே பார்க்க முடியும். இந்த யானையெல்லாம் பாருங்கள் பார்க்க ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, அது வாய் தந்து நம்மளை கடிக்கிறதுக்கோ இல்லை பயமுறுத்துறதுக்கோ மிரட்டுற மாதிரியோ அந்த மாதிரி வடிச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த யானை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குது, இந்த சைடு பாருங்களேன், இது முன்னாடி நம்மளை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த யானையை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. எவ்வளோ கற்பனையான அந்த கலைநயத்தோடு வந்துட்டு வடிச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த முக வடிவில் இருக்கக்கூடிய அந்த யாளி இதுதான். நல்லா பாருங்க, பார்க்க எவ்வளோ தெளிவாக அழகாக மனுஷனோட முகம், அதுக்கப்புறமா சிங்கத்தோட உடம்பு சேர்ந்து இந்த மனித சிங்க யாளி வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு யாழையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இது முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு கோயிலை முழுக்க சுற்றி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் யாளிகளாலேயே வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வரலாற்று சம்மந்தமான வீடியோக்கள் அண்ட் சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஃபன்னாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.